ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் மாபெரும் வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கேட்ட வந்து பார்த்தோன்னா எட்டு விதமான பதவி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமா அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் எம்ஹச்சி டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இதுதான் இதே அஃபிஷியல் வெப்சைட் ஓகே இந்த வெப்சைட்டில் போயிட்டு கீழே ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிளிக்கியர் டு ரெஜிஸ்டர் அண்ட் அப்ளை ஆன்லைன் ஃபார் வேரியஸ் போஸ்ட் ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகே இதை ஃபஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்த மாதிரியான பதவி வந்து கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாமினர் பதவி கொடுத்துருக்காங்க ரீடர் சீனியர் பேலிஃப் ஜூனியர் பேலிஃப் ப்ராசஸ் சர்வர் ப்ராசஸர் ரைட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் லிஃப்ட் ஆப்ரேட்டர் driver, இந்த மாதிரி எட்டு விதமான பதவி உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க இதே நீங்கள் தமிழில் வந்து பார்த்துக்கலாம் ஸோ என்னமான பதவி தமிழில் கொடுத்துருக்காங்கன்னா நகல் பரிசோதகர் நகல் வாசிப்பாளர் முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர் இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர் இளநிலை கட்டளை பணியாளர் கட்டளை எழுத்தர் ஒளிப்பட நகல் எடுப்பவர் மின்தூக்கி இயக்குபவர் ஓட்டுநர் இந்த மாதிரி எட்டு விதமான பதவி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வேலையை எப்படியும் வந்து சொல்லலாம் யாருமே வந்து மிஸ் பண்ணாமல் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க ஓகே இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறாங்க ஸ்டார்டிங் டேட் வந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஒன் மந்த் வந்து கொடுத்துருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக முன்னாடியே அப்ளை வந்து பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நீங்கள் எல்லா தமிழ்நாட்டுக்கான மொத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வந்து படித்து பார்க்குறது வரைக்கும் பாருங்கள் கிளிக் டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தா எல்லா பதவியும் கொடுத்துருக்காங்க செகண்ட் நோட்டிஃபிகேஷனில் டிரைவர் பதிவு மட்டும் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க டிரைவர் பதவி மட்டும் தனியாக நீங்கள் அப்ளை பண்ணால் செகண்ட் நோட்டிஃபிகேஷனை பார்த்து செக் பண்ணிக்கோங்க மீதி இருக்க எல்லா பதவியுமே நோட்டிஃபிகேஷன் ஒன்ல உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் ஒன்று நம்ம வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டோட வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே தனித்தனி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க தனித்தனி தான் அப்ளை வந்து பண்ணி ஆகணும் ஸோ முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சில மாவட்டம் வந்து பார்த்தா இன்க்ளூடிங் மெனு கொடுத்துருக்காங்க அதாவது நாகப்பட்டினம் இருக்குது பாருங்க அதாவது இன்க்ளூடிங் மயிலாடுது டிஸ்ட்ரிக் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ரெண்டுமே சேர்ந்து தான் இதில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதேமாரி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ரெண்டுமே சேர்ந்து ஒரே நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வெள்ளூர் திருப்பத்தூர் ரெண்டுமே சேர்ந்து ஒரே டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க வெள்ளூர் ராணிப்பேட் திருப்பத்தூர் மூணுமே சேர்ந்து ஒரே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இப்போதைக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் தனித்தனி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதேமாரி தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே நான் இப்போதைக்கு வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் ஸ்டிக் இருக்கு பாருங்க இந்த நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஓகே நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் சார்ந்தாலும் அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லை நோட்டிபிகேஷன் ஒன்ல ஆள் பார்த்த மாரி நிறைய போஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க டிரைவர் போஸ்ட் மட்டும் தனியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கும் தனி நோட்டிபிகேஷன் அதுக்கு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மீதி இருக்க எல்லா போஸ்ட்டுமே நோட்டிபிகேஷன் ஒன்ல உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இதில் மொத்தம் எட்டு பதவி வந்து கொடுத்துருக்காங்க இந்த எட்டு பதவிக்குமே நீங்க டென்த் வந்து பாஸ் பண்ணால் போது பண்ணால் தாராளமாக இந்த எல்லா வேலைக்குமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகே இப்போதிக்கு நான் வந்து பார்த்தா திருவண்ணாமல் டிஸ்ட்ரிக் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்காக நோட்டிபிகேஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்குறதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கிலீஷ் வெர்ஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து தமிழ் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க தமிழில் வேணால் தமிழை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பாருங்க இங்கிலீஷில் வேணால் நீங்கள் இங்கிலீஷில் கிளிக் பண்ணி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து பாருங்க ஓகே ஸோ இப்போ நான் வந்து பார்த்தா தமிழில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் தமிழில் கிளிக் பண்ணதும் இந்தமாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகே ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா திருவண்ணாமலை மாவட்டத்தை மட்டும் நான் வந்து ஷோ பண்ணுறேன் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிகோ அந்த டிஸ்ட்ரிக் கிளிக் பண்ணி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தெளிவாக வந்து ரெஃபர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க என்ன பதவி கொடுத்துருக்காங்க எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால நோட்டிஃபிகேஷனை தெளிவாக வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதை உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அனைத்து மாவட்டத்துக்குமே இந்த ஏழு போஸ்ட்டுமே உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம்னா பதவி பற்றி பார்த்தாச்சு ஸோ நகல் பரிசோதகர் நகல் வாசிப்பாளர் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பதவி வந்து கொடுத்துருக்காங்க அதேமாரி கவர்மெண்ட்டை மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒவ்வொன்றும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம என்ன அப்படின்றத இவ நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகே இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மட்டும் அப்ளை வந்து பண்ணுறாமே இருக்கும் ஸோ கொரியர் மூலமாக எதுவுமே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க முழுக்க முழுக்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அப்படியே வந்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது லேப்டாப் இல்லை வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் மூலமாக மட்டும் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஃபோன் மூலமாகவோ இல்லை டேப்லெட் மூலமாகவோ அப்ளை பண்ண வேண்டாம் மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க ஓகே அதேமாரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் அதாவது நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும் டிஎன்பிசிக்கு எப்படி ஒன் டைம் ரேஷன் அக்கௌண்ட் இருக்கும் அதேமாரி எம்எச்சிக்கும் அக்கௌண்ட் வந்து இருக்குது மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு அறுபது ரூபா வந்து பார்த்தா பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அக்கௌண்ட் இல்லாமல் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு தனியாக ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல் நீங்கள் எம்எச்சியில் அக்கௌண்ட்டு தான் நீங்கள் அதே லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பீங்க அதில் வச்சிருக்க அக்கௌண்ட் டிஸ்பேட் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதேமாரி கீழே மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் தெளிவாக வந்து படிச்சு பாருங்கள் ஸோ யார் யாருக்கு எந்த மாதிரி கேட்டகரி கொடுத்துருக்காங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து கீழே போனால் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதேமாரி உங்களுக்கான பதவி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போதிக்கி திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு இவ்வளோ வேகன்சி உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் வந்து பார்த்தா நிறைய வேகன்சி ஒவ்வொரு மாவட்டத்தையும் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது வேகன்சிக்கு மேலே தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஹியூஜ் வேக்கன்சி ஸோ எல்லாருமே அப்ளை வந்து பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா நகல் பரிசோதனைக்கு மொத்தம் ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுபாயிலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் சேலரியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்து நகல் வாசிப்பாளருக்கு ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுவும் அதே சேலரி தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து முதுநிலை கட்டளை நிறுவனத்துக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கான சேல்ரியும் அதுதான் அதுக்கடுத்து இளநிலை கட்டளை நிறைவேற்றினா இதில் மொத்தம் இருபது வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் கீழே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பதவி வந்து கேட்டிருக்காங்க இதில் மொத்தம் ஆறு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க மீதி இருக்க பதவி வந்து கொடுக்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உங்களுக்கான பதவியும் சரி எல்லாமே வந்து மாறுபடும் ஓகே ஸோ அப்படியே கீழே வந்து அவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் மினிமம் வந்து எல்லாருமே பதினெட்டு வயசுலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆனால் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதேமாரி அதிகபட்ச வயசு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அதிகபட்சமாக வந்து எஸ்சி எஸ்டி இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து முப்பத்தேழு வயசு வந்து கொடுத்துருக்காங்க பிசி எம்பிசி இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு வயசு அதிகபட்சமாக அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஓசி கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரி இருக்காங்க பாருங்க அவங்க வந்து அதிகபட்சமாக முப்பத்திரண்டு வயசு வரை உள்ளவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஏஜ் வரைக்கும் பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டத்துக்குமே ஒரே இதான் எலிஜிபிலிட்டியா தான் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ யார் யாருக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் செக் பண்ணிக்கோங்க ஆதரவற்ற எவ்வளோ ஏஜ் அதேமாதிரி எஸ்ஏ அதாவது டிசபிளி பர்சனுக்கு எவ்வளோ ஏஜ் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க தெளிவாக நீங்கள் உங்களுக்கான ஏஜ் லாக்சேஷன் நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ அதுக்கடுத்து நம்ம குவாலிஃபிகேஷன் பற்றி ஸோ குவாலிஃபிகேஷனை இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகும் ஓகே குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா மினிமம் வந்து டென்த்து வந்து பாஸ் போதுமானது ஸோ கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நாலு பதவிக்கு வந்து நீங்கள் மினிமம் வந்து டென்த் வந்து பாஸ் பண்ணால் போதுமானது அது மட்டும் இல்லாமல் டுவெல்த்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் காலேஜ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் மினிமம் டென்த்தில் இருந்து நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் படித்தாலும் சரி இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகே அதேமாதிரி ஜெராக்ஸ் இருக்க பாருங்க இதுக்கு மட்டும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் ஜெராக்ஸ் இயக்கவதில் ஆறு மாதம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க மீது எந்த போஸ்ட்டையுமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை இல்லை ஜெராக்ஸ் ஆஃப்ட்வேர் பதவிக்கு மட்டும் நீங்கள் ஆறு மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ஸோ குவாலிபிகேஷனை பார்த்துருக்கீங்க டென்த்து பாஸ் பண்ணவே போதுமானது இந்த வேலைக்கு நீங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதேமாரி கண்டிப்பா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்பீடு வந்து வச்சுக்கணும் அதாவது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிட் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் தான் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை வந்து பண்ண முடியும் ஓகே ஸோ அப்படியே கீழே வந்து மற்ற இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க பாருங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃபீஸ் அதாவது நீங்க ஆன்லைனில் அப்ளை சொன்ன ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் நார்மலாக சொன்ன மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு அறுபது ரூபா வந்து எல்லாருமே நீங்கள் காமனாக வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ரூபா பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க பிசிஎம்பிசி டிஎன்சிங் எல்லாருக்குமே வந்து ஐநூற்றி ரூபா நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் பேர் அதாவது பேர் பதவிக்கு வந்து ஐநூற்றி ரூபா நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ் எஸ்டிக்கு வந்து பார்த்தோன்னா ஃபீஸ் வந்து கிடையாது அதுக்கடுத்து அப்படியே மாற்றுத்திறனாளி ஆதரவற்ற விதை இவங்களுக்கும் எந்த விதமான பீஸுமே வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓன்லி பிசிஎம் பிசிடிஎன்சிக்கு அவங்களுக்கு மட்டும் வந்து பீஸ் பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே சோ அதே மாதிரி மத்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி இருக்கும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பணி அளிக்கப்படும் இடம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ உங்களுடைய பணி எங்கே இருக்குன்னா உங்களுடைய சொந்த மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒன்று தெளிவாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே அதே மாதிரி எக்ஸாமுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் ஷெட் முறையில் தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க நீங்கள் நார்மலாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எதிலும் அதே மாதிரி தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் ஸோ புது தேர்வு தேர்வு கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டு ரெண்டு பார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க பார்ட் ஏ பொறுத்தரைக்கும் தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ டென்த் ஸ்டாண்டர்ட் பேஸ் தான் உங்களுக்கான கொஷின் பேப்பர் வந்து ரெடி பண்ணணும் சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தம் வந்து பார்த்தோம்னா ஐம்பது கொஷின் கேட்பாங்க மொத்தம் ஐம்பது மார்க் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் இதில் நீங்கள் இருபது மார்க் எடுத்தால் வந்து பார்த்தா பாஸ் நம்பர் வந்து சொல்லியிருக்காங்க டைமிங் பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே உங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் ஓகே அதுக்கடுத்து பார்ட் பியில் வந்து பொது அறிவு மற்றும் திறனறிவு மனக்கணக்கு வந்து கேட்டிருக்காங்க இதில் மொத்தம் நூறு கொஷின் கேட்பாங்க நூறு மார்க் எழுதுற மாதிரி இருக்கும் நாற்பது மார்க் எடுத்தால் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து குவாலிஃபை வந்து ஆவீங்க ஓகே இதான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பார்ட் ஏ பார்ட் பி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் மற்ற இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது விண்ணப்பத்தாரர்கள் வந்து ஏ இருக்குது பாருங்க பார்ட்டியில் நீங்கள் குறைந்தபட்சம் இருபது மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் தான் உங்களை பார்ட் பியோட ஓட மார்க் வந்து மதிப்பெண் செய்யப்படும் சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் மினிமம் நீங்கள் இருபது மார்க் எடுத்தால் மட்டும்தான் பார்ட் பி மார்க்கே உங்களுக்கு வந்து கணக்கு பண்ணுறமாரி தெளிவாக வந்து ப்ரொவைட் பண்ணிவிட்டாங்க ஓகே ஸோ அதுக்கடுத்து மற்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்ட்டியில் வந்து பத்தாவது பத்தாவது ஸ்டாண்டர்ட் வரை உங்களுக்கு வந்து பார்த்தா தமிழ் சிலபஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பொது அறிவுத்திறன்கான சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்தந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான சிலபஸ் எல்லாமே மொத்தமாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே தேர்வு பட்டியல் தயாரித்தல் கேட்டிருக்காங்க பாருங்க ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் மெரிட் லிஸ்ட் விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் ஒன் இஷ்டு டூ இந்த ரேஷியோ படி வந்து பார்த்தா உங்களுக்கு ஆட்களை வந்து சேர்ப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஸோ உங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருந்துச்சு பட் இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாரி வந்து பார்த்தா சர்வேட் வெரிஃபிகேஷன் அப்புறம் ஸோ சர்வேஷன் அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கான வேலையை வந்து கன்ஃபார்ம் வந்து ஆகிடும் ஓகே ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி இந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் ஆகுன்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ அப்படி கீழே வந்து அவங்களுக்கு தேர்வு நடைபெறும் இடம் கொடுத்துருக்காங்க பாருங்க தேர்வு பொறுத்திருக்க உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னா அந்த இது இருக்கு பாருங்க கோர்ட் இருக்கு பாருங்க கோர்ட்ல உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க ஒன்னு உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும் இல்ல அந்த கோர்ட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் ஓகே சோ அப்படியே கீழே வந்தா மத்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படியே கீழே வந்தா ஸோ நோட்டிஃபிகேஷன் கம்யூனிட்டி வைஸாக அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரலுக்கு எவ்வளோ ஜென்ரல் உமனுக்கு எவ்வளோ பிசிக்கு எவ்வளோ பிசி பிசிஎம்ஐக்கு எவ்வளோ இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க அதேமாரி அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே அது எக்ஸாமினருக்கு எவ்வளோ போஸ்ட் இருக்கோ அது வந்து கம்யூனி வைஸை யாருக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்தா ரீடருக்கு எவ்வளோ வேக்கன்சி இந்த மாதிரி வந்து பார்த்தா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கம்யூனிட்டி வைஸாக அவங்களுக்கான வேக்கன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து நீங்கள் பிஎஸ்டியம் சைடு வச்சுருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்குறாங்க ஸோ பிஎஸ்டியம் வச்சுருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் ஆபர்ச்சி ஈஸியாக வந்து கிடச்சிடும் ஓகே ஸோ இதான் உங்களுக்கு கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன் இப்போதையும் நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் பார்த்துருக்கோம் உங்க டிஸ்ட்ரிக் ஏதோ அதை கரெக்டாக பார்த்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தெளிவாக நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க ஓகே அதேமாதிரி தான் வந்து பார்த்தா டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷன் குடுத்துறாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுகுமே டிரைவர்கான பதவியும் வந்து குடுத்துறாங்க அதுக்கு பாருங்க சோ டிரைவர் இதாம் டிரைவர்கான குவாலிஃபிகேஷன் வந்து 8th வந்து கேட்ருக்காங்க நீங்க 8th பாஸ் பண்ணவே டிரைவர் வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிரைவர் வேலை கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் ஓகே சோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் குடுத்துறாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிரைவிங்லயும் வந்து பார்த்தா எல்லா டிஸ்ட்ரிக்டுகுமே வேலையை வந்து குடுத்துறாங்க சேம் அதே நோட்டிஃபிகேஷன் தான் குடுத்துறாங்க ஒரு சில மாற்றங்கள் மட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் ஓகே சோ இதான் फ्रेंड्स உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்தாச்சு கிட்டத்தட்ட டோட்டலா வந்து ஆயிரத்தி 1400 பாண்ட வேக்கன்சிஸ் மேல வந்து குடுத்துறாங்க யூஜி பேக்கி கொடுத்துருக்காங்க எல்லா டிஸ்டிக்டில் இருக்கும் தாழமாக அப்ளை பண்ணிக்கோங்க மினிமம் வந்து டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் டென்த்து பாஸ் பண்ணவே போதுமானது எல்லாருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷனும் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை வந்து பண்ணிக்கோங்க ஓகே இதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணதான் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த வீடியோவில் வந்து இன்னும் ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ அதனால தான் நம்ம எப்படி அப்ளை பண்ணுற வீடியோ அடுத்த சேனலில் வந்து நம்ம வந்து பார்த்துலாம் சாரி அடுத்த வீடியோ நம்ம வந்து பார்த்துடலாம் வல்தான் கண்டிப்பாக இந்தியாவில் லைக் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்